யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கிற பன்னாரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னாரி அம்மன் கோயில் வீடியோ பார்த்துருக்கோம், ஆனால் உள்ளே மட்டும்தான் பார்த்துருக்கோம், வெளியெல்லாம் சுற்றி எங்கேயும் பார்க்கலை. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கோயிலை சுற்றி வெளியிருக்கிற இடம்லாம் பார்க்க போகிறோம். மொட்டை அடிக்கிறது, கெடா வெட்டுறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கோயிலை சுற்றியும் குரங்குங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே ஒருத்தர் பொறி சாப்பிட்ருந்ததை பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. அவர் விரட்டினதுக்கு அவர் கூட சண்டைக்கே போயிடுச்சு. நிறைய குரங்குங்க இருக்குது இந்த கோயிலை சுற்றி, காட்டுக்குள்ளே இருக்கிறனால அங்கே இருக்கிற குரங்குங்க யாரை பார்த்தும் பயப்படுறதில்ல, நம்ம தான் அதை பார்த்து பயப்படணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எங்களுக்கே கொஞ்சம் நேரம் பயமாயிருச்சு அங்கேருந்து தாண்டி போகிறதுக்கு. இந்த பன்னாரி அம்மன் கோவில் திருவிழா வர திங்கக்கிழமை நடக்க போகுது, செவ்வாய்க்கிழமை தீமிதி திருவிழா நடக்க போகுது. திருவிழா பக்கத்தில் வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ஃப்ரீயாக போயிட்டு சாமி கும்பிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு குரங்கு ஒரு பாட்டிலில் மூடி திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. குட்டி குரங்கு அது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் பாட்டில் மூடி அது ஓப்பன் பண்ணவே இல்லை. துலாபாரம் வச்சுருந்தாங்க, யாராவது வேண்டிக்கிட்டு தங்கள் எடைக்கு எடைக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதோ அதை கொடுக்கறதுக்காக இது வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே போயிடலாம். இது வந்து கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும், அதுலேருந்து கொஞ்சம் கீழே போனோம்னா இங்கே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் முடி காணிக்கை கொடுக்கறது, கெடா வெட்டுறது, ஏதாவது நேர்ந்துக்கிட்டு விடுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. முதலெல்லாம் மொட்டையடிக்கிறதுக்கு பூமுடி கொடுக்கறதுக்கெல்லாம் காசு இருந்துச்சு, இப்போ வந்து கவர்மெண்ட் மூலமா எல்லாமே ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் மொட்டையடிக்கிற குழந்தைங்களுக்கு சுடு தண்ணியெல்லாம் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. மேலே இருக்கிற இந்த மண்டபத்தில் மொட்டையடித்தா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் எல்லாம் இருக்குது, அப்புறம் கெடாலாம் வெட்டும்போது சாப்பாடு நம்ம பரிமாறுறக்கெல்லாம் இடமே இருக்குது ஃபுல்லாக. பால்வடிக்கு அழுகாமல் போகணும் சொல்லு. தொட்டு கும்பிட்டு பொட்டு எடுத்து வை. அம்மாவுக்கு தின்னிரு வை. நாட்டு பண்ணி ஐயோ, யார் தான் ஸ்கூட்டர்ல என்னமோ எடுக்குது. மொட்டையடிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் அங்கே பெரிய கிணறு இருக்குது. கிணறு ஃபுல்லாக மீனாக இருந்துச்சு, நிறைய மீன் இருந்தது. கிணத்துக்குள்ளே யாரும் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக கம்பி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. முதலிரு ஏன் கிணத்துக்குள்ளே எங்கள் மாமா முதல்ல வரும், ஆறு ஆறு தான் வரும். மீன் நிறைய இருக்குது பாரு, எவ்வளோ மீன். இது எதுக்கு மாமா பூட்டு போட்டு வச்சுருக்காங்க? அங்கே ஒரு ஊஞ்சலில் ஃபுல்லாக பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, அது எதுக்குன்னு சரியாக தெரில, ஆனால் நிறைய பூட்டு விதவிதமாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த கிணத்துலேருந்து ஒரு சைடில் உள்ளே போனோம்னா அங்கே வந்து கெடா வெட்டுறது, கோழி குஞ்சு அறுக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க.
நாங்கள் போன அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால அந்த மாதிரி எதுவும் இருக்கலை. அந்த ஏரியா நல்லா நீட்டாக இருந்தது, இல்லைனா ஃபுல்லாக கெடா வெட்டுறது உரிக்கிறது அந்த மாதிரி வேலை தான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பாங்க. அந்த இடத்துல தான் கெடா வெட்டுவாங்க அந்த சாமிக்கு முன்னாடி. அப்புறம் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து குழந்தை வேணுங்கிறவங்க தொட்டி மாதிரி கடையில் வாங்கி அங்கே கட்டிட்டு போவாங்க. அப்போ குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. தொட்டி வாங்க முடியாதவங்க ஒரு துணியில் ஒரு கல்லை வச்சு தொட்டி மாதிரி கட்டிட்டு போவாங்க. அப்புறம் இங்கே மஞ்சக்காயிரெல்லாம் நிறையா கட்டி விட்டுருந்தாங்க, வேண்டுதல் இருக்கிறவங்க செய்வாங்க. அப்புறம் அந்த இடத்துலருந்து கொஞ்சம் மேலே வந்தோம்னா இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது, சருகு மாரியம்மன் சன்னதின்றது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் புத்து இருந்தது முதல்ல, இப்போ அந்த புத்துங்கள்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக நாகர் சிலைங்க வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் பன்னாரி கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போங்க. நிறையா பேர் கீழே போகிறதே இல்லை, மேலே கோயிலுக்கு மட்டும் போயிட்டு கீழே போகாமல் வந்துடுறாங்க. நாங்களே நிறையா வாட்டி மேலே இருந்துட்டு கீழே போனதே கிடையாது. இது வந்து கோயிலுக்கு வெளியே குண்டம் இறங்குற இடம். இந்த உப்பெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு அங்கே தான் நெருப்பு போட்டு குண்டம் இறங்குவாங்க. இது அந்த சைடு இருக்கிற கோயிலுங்கள்லேயே பெரிய குண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பவானி சாகர் டேம் போகலான்னு நினச்சோம், இன்றைக்கும் ஓப்பன் இருக்கலை நான் போகும்போது, அதனால் வர வழியிலே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வர வழியில் காரமடை ரங்கநாதர் கோயிலில் முன்னாடியே நின்று ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.